Hi, welcome to Poong's Kalyan's Kitchen. In the video, le, non-veg style, one veg paya eppadi taste a seiyalamnu paakalam. Idiyappam, aappam, poori, chappathi, parotta, ellathukkume suitable ana side dish thaan idu. In the video paathittu, unga comments post pannunga, share pannunga, like pannunga, appadiye subscribe pannunga. Na inik panna pora recipe paathinga idiyappam, idli, dosa, chappathi, parotta, ஆப்பம் எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபிளான ஒரு ஒரு கிரேவி தான் அதான் பாயா பாயான்னு பண்ணுவாங்க அது மட்டன் பாயான் நான்வெஜ்ல பண்ணுவாங்க நான் பண்ண போறது உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி போட்டு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுருக்கேன் அது வேன் இல்லாம கூட நம்ம செய்யலாம் கொஞ்சம் தண்ணியா பாயான் செய்ய செய்ய போறோம் நம்ம இடியாப்பம் இன்னைக்கு நான் வந்து எங்க வீட்டில் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் அதோட இந்த பாயா பண்ண போறேன் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணுங்க ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த எண்ணெய் காஞ்சோனே நம்ம சேக்கலாம் அதெல்லாம் இதல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் ஒரு 4 டு 5 கிராம்பு சேர்த்துட்டு இது பொரிஞ்சோனே இப்போ நம்ம இந்த வெங்காயம் பொடிய கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அந்த பொடிய கட் பண்ண வெங்காயத்தை இத சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து அத கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்க விடுவோம் இது வதங்கும் போதே கொஞ்சம் சாஃப்ட்டாவும் ஆகும் வெங்காயம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்ல சீக்கிரமா வதங்கிடும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமா வதங்கிடும் சோ இந்த வெங்காயத்தை நல்லா வதங்க விடுவோம் நல்ல வெங்காயம் கலர் மாறற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இப்போ இதல கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல ரெண்டா கூட சேர்த்துக்கலாம் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நல்லா அரைச்சு வச்சிருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் லைட்டா வதக்கிட்டு அதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மீடியம் சைஸ் தக்காளியையும் இதல சேர்த்துக்கலாம் चिल्ली पाउडर ना तनी मिளகாய் தூள் சேர்த்திருக்கேன் பச்சை மிளகாய் காரமும் நம்ம போட்டுறோம் சோ அதோட சேர்த்து இதல பாத்தீங்கன்னா தனியாவும் மிளகாய் தூளும் இருக்கு சோ அதுவும் 1 டேபிள்ஸ்பூன் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் சோ பாத்துக்கோங்க அளவு இது ரொம்ப காரம் வந்து எனச்சுக்கோங்க இதுலயும் காரம் இருக்கு பச்சை மிளகாவும் நம்ம ரெண்டு போட்டுறோம் நல்ல காரமான பச்சை மிளகாய் சோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல காரம் விரும்பறவங்க chili powder நான் என்ன தனி மிளகாய் தூள் வேற சேர்த்திருக்கேன் சோ அதுவும் போட்டுறோம் அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இப்போ இதோட சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மசிஞ்சி இருந்தா கூட நல்லதா இருக்கும் ஒரே panல நம்ம எல்லாம் பண்ணிடலாம் இந்த உருளைக்கிழங்கு இதலயே ஆட் பண்ணிக்கோங்க நல்ல தோலை சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கா அதையும் இதல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டா போதும் பாயா பண்ண போறோம் இல்லையா அந்த பாயாக்கு வந்து ஃபர்ஸ்ட்னா கொஞ்சம் தேங்காய் போட்டு தேங்காய் எல்லாம் அரைச்சுக்கணும் நம்ம அதுக்கு வந்து 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கேன் 1 ஸ்பூன் சோம்பு ஒரு 4 டு 5 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதோட உங்க வீட்ல வந்து கசகசா இருந்தா கசகசா சேர்த்துக்கோங்க என்கிட்ட கசகசா இல்ல அதனால நான் எள்ளு சேர்த்திருக்கேன் அதுவும் திக்னஸ் கொடுக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் குருமாவுக்கு அதாவது இந்த பாப்பி சீட்ஸ்ம்பாங்கல அது இருந்தா அதை சேர்த்துக்கோங்க நான் இத ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதோட ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆறணும்னு அரைச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் சோம்பு எள்ளு முந்திரி பருப்பு
இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை மிக்சியில் இப்போ போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி அதில் நல்லா இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே நேரடியாக இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணி குக்கரை மூடி போட்டு நம்ம ஒரு மூணு விசில் கொடுத்து இறக்க வேண்டியதாக. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு வச்சிருவோம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு, கொஞ்சம் ஏற்கனவே வதங்கும் போது போட்டோம் உப்பு, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் கொடுக்க போகிறேன். மூணு விசில், மூணு டு நாலு விசில் கொடுத்தேன். நல்லா இது குக்கரில் வந்து இது ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான பாயா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 3 to 4 minutes இப்போ கொதிக்க விட போகிறேன். அதை கொதிக்க விட்டு அப்படியே இறக்க வேண்டியதான். உங்களுக்கு திக்காக வேண்டாம்னா அப்படியே கூட எடுத்துடலாம். அதை கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளை போட்டு இப்போ கொதிக்க விட்டு எடுக்க வேண்டியதான். ஒரு 3 minutes கொதிச்சா போதும். ரொம்ப நாளை கொதிக்கணும் அவசியம் இல்லை. குக்கர்லேயே நம்ம வச்சாச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் இடியாப்பம், இட்லி, தோசை, ஆப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது அப்படியே நீங்கள் நான்வெஜ், ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு வெஜ் கிரேவி, வெஜ் கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பொட்டேட்டோ பாயா வந்து வெஜிடபிள் பாயா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பதத்தில் இருந்தால் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். வெஜ் பாயாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.